Good evening. I am Gopalan from Gopalan's Cuisines. Iniki we are going to present you with a different dish. It's a snack item. It is called hummus. It's a Middle Eastern delicacy. Idha vandu for the purpose of video time being optimally used, I have come out with the presentation of these products. இதில் என்ன மேஜர் ஐட்டம் என்னென்னா, இதில் சிக் பீஸ் இருக்குது. சிக் பீஸை வந்து இட் இஸ் சோக்டு ஃபார் ஓவர் நைட், ஒரு 8 hours, 10 hours பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட் இஸ் ப்ரெஷர் குக்கர்ட் ஃபார் அபவுட் 6 whistles. உப்பெல்லாம் போட வேண்டாம், அதை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதே மாதிரி 4 teaspoons ஆஃப் சீசேம் சீட்ஸ், வெள்ளை எள்ளு. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அதர் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு கேட்டால்னா, வி ஹாவ் லெமன் ஜூஸ், ஒரு கொஞ்சோண்டு கார்லிக், ஒரு 5-6 கிளவுஸ் ஆர் தேர், கொஞ்சோண்டு பீனட், லிட்டில் கரி, குமின் பவுடர். இதோட வெஜிடபிள் ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். டு டாப் இட் ஆல், வி ஹாவ் காட் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் இஸ் த கீ ஃபார் தி என்டையர் ஹம்மஸ் டேஸ்ட். அதுவும் இதுவும் பிளெண்ட் ஆகி வரும். இதில் ஐ எம் கோயிங் டு come out with after for the grinding this. As you know, chickpeas has got the high protein and fiber value. Protein is very rich. As I said in some earlier session, what the meat eaters take the protein, derive the protein. Same thing vegetarians derive 200% of that protein from the chickpeas. That's very high protein rich item. Either I grind manita and I will come back to you again. ரெக்கார்ட் ஆயிருக்கா? ஸோ ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ப்ராசஸ் எக்ஸ்பிளைன், இந்த குக்குடு சன்னா, கார்லிக் பல்ஸ், கொஞ்சோண்டு க்யூமின் பவுடர், கொஞ்சோண்டு ரோஸ்டட் பீனட்ஸ், ஒரு டீஸ்பூன் ஆஃப் லைம் ஜூஸ், லெமன் ஜூஸ், எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி, அண்டு இந்த சீசேமோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதையும் தட் இஸ் ஆல்சோ ஆடட் ஓவர் தேர், எல்லாத்தையும் சேர்த்து பிளண்ட் பண்ணி பிளண்டரில் கொஞ்சமாக இந்த விஜிடபிள் ஸ்டாக்கை வச்சு இருக்கிற தண்ணியை வச்சு பண்ணி, தண்ணி ரொம்ப கூட வேண்டாம். பண்ணி விட்டதுக்கப்புறம் தி ஃபைனல் ப்ராடக்ட் கம்ஸ் லைக் திஸ். இதுக்கு மேலே டாப்பிங் அகெயின் ஆலிவ் ஆயில் வி நீட் டு ஆட். ஆலிவ் ஆயில் ஆட்ஸ் டு தி டேஸ்ட் லைக் எனி திங். கொஞ்சம் கார்னிஷிங் கூட சில்லி பவுடர் ஆன் தி டாப், இட் இஸ் டன். ஸோ இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், மெயின் டிஷ்ஷை வச்சு இதில் டிப் பண்ணி சாப்பிட்லாம். இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் எனி திங் இன் தி ஸ்நாக், யூ கேன் ஹாவ் திஸ் அண்ட் குக்கும்பரும் கேரட்டும் ஸ்லைசஸ் கட் பண்ணி இதை டிப் பண்ணி சாப்பிட்டாலும் தட் வில் பி அ குட் ஃபீலிங். தேங்க்யூ. வி ஜஸ்ட் டிஸ்கிரைப்ட் அபவுட் ஹவ் ஹம்மஸ் இஸ் ப்ரிப்பேர்டு. ஹம்மஸுக்கு ஒரு பேரிங் ஐட்டம், ஹம்மஸ் ஹேஸ் டு கோ வித் சம் மெயின் டிஷ். வி ஆர் கோயிங் டு ப்ரெசன்ட் யூ ஹவு ஃபிலாஃபில் இஸ் மேட். ஃபிலாஃபில் இஸ் அ வெரி நைஸ் ஐட்டம் அகெயின் இன் தி அரேபியன் கண்ட்ரீஸ். இட்ஸ் அ காமன் ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் ஃபார் வெஜிடேரியன்ஸ். இது ஆஸ் ஐ செட், இட் இஸ் அகெயின் மேட் ஆஃப் சிக் பீஸ். சிக் பீஸ் இஸ் வெரி ஹை இன் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன். இதை என்ன பண்ணுறோம்னா, இந்த சிக் பீஸ் ஒரு கப் எடுத்துட்டு இதை ஓவர் நைட் 8 hours to 10 hours வாட்டரில் சோக் பண்ணி எடுத்து வச்சுட்டு, தனியாக வச்சுட்டு அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அகெயின் இட் இஸ் புட் இன் எ பிளண்டர் அண்ட் அலாங் வித் தட் கார்லிக் பர்ல்ஸ், ஒரு 6 pearls, ஒரு 2 onions சாப் பண்ணி வச்சுட்டு, கொத்தமல்லி, இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் கொரியண்டர் லீவ்ஸ், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அரோமா வந்து வில் பி குவைட் குட். கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ், இதை எல்லாத்தையும் பண்ணிட்டா சீசேம் சீட்ஸ், கொஞ்சம் தட் இஸ் ஒயிட் சீசேம் சீட்ஸ், எள்ளு ஆல்சோ இஸ். இதெல்லாம் கொட்டு தண்ணி ரொம்ப விடாதபடிக்கு நம்ம அதை குணுக்கு கரைக்கிற மாதிரி பிளெண்டரில் போட்டு இது பண்ணணும், கிரைண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இன்கேஸ் அதில் போடும்போது யூ கேன் ஈவன் ஆட் ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர், கொரியண்டர் பவுடர் 1/2 spoon, குமின் பவுடர் 1/2 spoon, கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆல்சோ. இதை போட்டுட்டு நைஸாக பிளண்ட் பண்ணி எடுத்து வெளில வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 spoons ஆஃப் பேசன் ஃப்ளோர் இஸ் மிக்ஸ்டு வெல். பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes you have to keep it off.
உப்பு போடணும், லைம், லைம் கொஞ்சம் தான், ஒரு ஸ்பூன் வர மாதிரி, டீஸ்பூன் வர மாதிரி லைம் ஆல்சோ இஸ் ஆடட், லெமன் ஜூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு 20 minutes யூ ஷுட் அலவ் இட் டு ரெஸ்ட் அந்த டோ வந்து. அதுக்கப்புறம் வாட் யூ ஹவ் டன் இஸ் அதை ஒரு டோ மாதிரி பண்ணி ஃபிலாஃபிலுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் பண்ணியிருக்கோம். இப்போ நவ் ஐ எம் கோயிங் டு ப்ரெசன்ட் யூ ஹவ் இட் இஸ் குக்ட் இன் ஆயில். இது ஷாலோ ஃப்ரை மாதிரி போட்டிருக்கனால நிறைய ஆயில் யூஸ் பண்ணலை. மைல்ட் ஃப்ளேமில் வச்சுருந்தா போகிறோம். இதை பக்கத்துலேயே இருந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். இது நல்லா ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணதுனால இட் வில் குக் வெரி ஃபாஸ்ட். கொஞ்சம் ஆயில மேலே பாயில்டு ஆயில இது பண்ணி வச்சுருந்து எனக்கு பேக்கிங் சோடா போடலாம். பேக்கிங் சோடா போடலாம், தட் இஸ் ஆப்ஷனல் அண்ட் இஃப் யூ லைக் இட் சம் பீப்புள் டோன்ட் லைக் இட். பேக்கிங் சோடா போட்டால் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும், தட் இஸ் அட்வான்டேஜ் அபவுட் தட். ஆக்சுவலி குக்கிங் சோடா இஸ் பர்மிட்டட் ஒன் ஓன்லி. இதை ஹம்மோஸோட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், வெரி ஹோல்சம், டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. வி ஆர் நாட் புட்டிங் டீப் ஃப்ரை அண்ட் ஆல், இட் இஸ் அ ஷாலோ ஃப்ரை, ஸோ ஆயிலோட எஃபெக்ட் இம்பாக்ட் வில் நாட் பி மச். But outsmarting nutrient is protein. Chickpeas paste is very good, very good, very friendly for diabetics. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், எனி டைம் யூ கேன் ஈட் அலாங் வித் ஹம்மஸ், திஸ் வில் கோ வெரி வெல். ஆயில் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம், யூ கேன் மேனேஜ் இட் வித் லிட்டில் ஆயில், நாட் மச். நாலு பக்கம் திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா இட் டசன்ட் ரிக்வயர் மச் ஆயில் டு குக். Ultimately, this is transferred to a bowl. So hummus on the side. Hummus and this falafel, they will be very delicious to eat and you can really cherish it. It will be quite filling also, quite nutritious, diabetic friendly. ஸோ இதை சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் அ பேரிங் ஐட்டம் அண்ட் வி ஆர் லிவிங் இன் துபாய் ஃபார் குவைட் சம் டைம். அப்போ ஐ யூஸ் டு ட்ராவல் டு ஈஜிப்ட் அண்ட் ஆல் அதர் அரப் கண்ட்ரீஸ் வேர் ஃபார் பீங் எ வெஜிடேரியன் இட் இஸ் ரியல் டஃப் டாஸ்க் டு கெட் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்.
So this, along with the sweet potato cooked, they will cooked sweet potatoes. They will give that. That will be a good filling. Falafel and hummus easily you can take. It is not having any tinge of non-vegetarian. So for pure vegetarians, this will be ideal food. Even anywhere you can prepare and taste, and children also will relish it. It is not necessarily only for diabetics. In non-diabetics can also take. Thank you very much. Namaskar.